வெல்கம் டு மை சேனல் ஜேபி நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான கம்பேரிசன் பார்க்க போகிறோம். நம்ம கையில் மூணு மொபைல் இருக்குது, எல்லாமே மூணுமே லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மொபைல் தான். இது வந்து நோட் 8 ப்ரோ, எம்ஐயோட ரெட்மி நோட் 8 ப்ரோ மாடல். நேற்று தான் அன்பாக்சிங் பண்ணி போட்டோம் நம்ம சேனலில். இது வந்து சாம்சங் M30S, அமேசானில் நான் பட்டய கலப்புற சேலில் வாங்கினது. இப்போ நல்லா போயிட்டுருக்கு மாடல் M30S. இது வந்து ரியல்மியோட பிக்கஸ்ட் சேல் மொபைல், ரியல்மி 5 ப்ரோ, 4 கேமரா மொபைலு. இதுக்கு மூணுக்கும் நம்ம இப்போ கம்பேரிசன் பார்க்க போகிறோம். கம்பேரிசன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீட் டெஸ்ட்டு, மற்றபடி பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட்டு இதெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். இது வந்து சிம்பிளாக யூசர் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். மூணு ஓஎஸ், மூணு மொபைலில் எது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிற கம்பேரிசன். அதாவது வந்து ரெட்மி, சாம்சங், ரியல்மி, ஓப்போ ரெண்டுக்கு கலர் ஓஎஸ் தான். இது வந்து எம்ஐயுஐ 10 ரன் ஆகுது, மீயுஐ, அதாவது வந்து ரெட்மி மொபைல் மீயுஐயில் ரன் ஆகுது. சாம்சங் வந்து இப்போ வந்து பழைய யூஐ இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னு, இப்போ வந்து சாம்சங் 1 UI லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ண 1 UIல ரன் ஆகுது. இது வந்து கலர் ஓஎஸில் ரன் ஆகுது. இப்போ ரியல்மி ஓஎஸ் இதுக்கு விட போகிறதா சொல்லியிருக்காங்க ரியல்மிக்கு. இந்த மூணு மொபைலுக்கும் வந்து பேசிக்காக டிஸ்பிளேயில் என்ன கம்பேரிசன்னா, இது வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே. ரெட்மி வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே, சாம்சங் வந்து அமோஎல்இடி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாம்சங்கோட டிஸ்பிளே என்ன பிரைட்னஸாக இருக்குன்னா. இது வந்து போக்கோ லான்ச்சர் போட்டிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. போக்கோ லான்ச்சர் இப்போ எல்லா மொபைலுக்கும் வேலை செய்யுது, நார்மல் லான்ச்சர் கிடையாது, சாம்சங் லான்ச்சர் கிடையாது. இது வந்து கலர் ஓஎஸோட வெர்ஷன் வந்து 6.0. இப்போ வந்து மூணு மொபைலுக்கும் என்ன பேசிக்காக இருக்கிற டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் பெஸ்ட்டு. அமோஎல்இடி டிஸ்பிளேங்கிறனால அது வந்து அதுதான் டாப் வின்னர். இப்போ நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து கால் காண்டாக்டுக்கு போனோம்னு வைங்க, கால் காண்டாக்டுக்கு போனோம்னா இது டிஸ்பிளே பிரைட்டாக இருக்குது சாம்சங், ஓகே. இப்போ நம்ம ஒரு காண்டாக்டை சர்ச் பண்ணுறோம்னு வைங்க, கால் பண்ணணும். இப்போ யாருமே சிங்கிள் நம்பர் வச்சுக்கிறதில்ல. இப்போ இந்த காண்டாக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரில் எதை லாஸ்ட்டாக அவர் காண்டாக்ட் பண்ணோம், எந்த சிம் ஆனில் வச்சுருக்காரு, நேற்று ஒரு நம்பரில் பேசியிருப்போம், அது எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது. அது வந்து இப்போ இது ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கால் பண்ணியிருக்கோம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்போ அது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் 1 UIல அதில் எந்த நம்ம மார்க் டிஃபால்ட்டோ இல்லை ஒரு டிக் மார்க்கோ எதுவுமே இல்லை, ரீசெண்ட்டுங்கிற ஏதோ கொடுக்கல 1 UIல, இது ஒரு கன்ஃபியூஸ். அதே இது வந்து கலர் ஓஎஸில் போனோம்னாலும், கலர் ஓஎஸில் அதே காண்டாக்டை நம்ம சர்ச் பண்ணோம்னாலும் அதுலேயும் இதே மாதிரி தான் பாருங்கள். அந்த ரெண்டு நம்பரில் எதுவுமே வந்து எது காண்டாக்ட் லாஸ்ட்டாக கால் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இந்த எம்ஐயுஐயில் மட்டும் நம்ம அந்த காண்டாக்ட் போனோம்னா இங்கே பாருங்கள், ரெண்டு நம்பரில் லாஸ்ட்டாக இந்த நம்பரில் அவர் என்னை கால் பண்ணியிருக்காரோ இல்லை நான் பண்ணியிருக்கணும் அந்த டீட்டெயில் வந்து இதில் தெளிவாக தெரியுது பாருங்கள், ரீசெண்ட் அப்படின்னு வந்துடும். ரீசெண்ட்டுன்னு வரனால நம்ம வந்து ஓ இந்த நம்பர் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருக்காருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த காண்டாக்டோட யூஐயில் வந்து எம்ஐ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க காண்டாக்டை மட்டும் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கால், இப்போ நம்ம எம்ஐயுஐயில் இப்போ கால் பண்ணோம்னு வைங்க, ஸ்க்ரீன்லேயே ரெக்கார்டுன்னு வந்துடும், ஸ்க்ரீன்லேயே ரெக்கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் சாம்சங்கில் கால் பண்ணிங்கன்னு வைங்க, நம்ம ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கால் ரெக்கார்டுக்கு வராது, ஸ்க்ரீனில் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ பாருங்கள், இது ட்ரூ காலர் வருது, மற்ற ஆப்ஷன் ப்ளூடூத்து வீடியோ கால் வந்துடும். கால் ரெக்கார்ட் பண்ணோம்னா இந்த மூணு புள்ளியை டச் பண்ணி ரெக்கார்டு ஆப்ஷன் கொடுக்கணும், இந்த ஐகான்ஸில் கால் ரெக்கார்டு வராது. அது வந்து சாம்சங்கில் ஒரு ட்ராபேக். நம்ம ரெண்டு ஆப்ஷன் போகணும், திடீர்னு காலை ரெக்கார்ட் பண்ணோம்னா ரெண்டு ஆப்ஷன் போகணும், இதில் வந்து அப்படி கிடையாது. கலர் ஓஎஸ்லேயும் சேம், அதே எம்ஐயுஐக்கும் கலர் ஓஎஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எம்ஐயுஐயில் வந்து சில இது வந்து இந்த ஸ்க்ரீன் 3 finger ஸ்க்ரீன் கேப்சர் வருது பாருங்கள், இது பாருங்கள் 3 finger ஸ்க்ரீன் கேப்சர் ரொம்ப ஈஸி நமக்கு ஒரு ஸ்க்ரீனை ஃபோட்டோ எடுக்கணும்னா. ஆனால் இதில் நம்ம சாம்சங்கில் வந்து இப்படி ஸ்லைடிங் தான் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணோம்னா இப்படி தான் பண்ணணும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எம்ஐ மாதிரி இருக்கக்கூடாதுன்னு உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இதில் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணிங்கன்னா வராது. மூணுமே மூணு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இதில் வந்து நமக்கு எம்ஐயில் தான் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இது கரெக்டாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கலர் கான்ட்ரேஷன் இந்த இதெல்லாம் வந்து சாம்சங்கில் நல்லா ரிச்சாக இருக்குது. சாம்சங்கில் மெயினாக கீபேடு வந்து சாம்சங் கீபேடு சொல்லவே வேணாம், உங்களுக்கு இந்த நம்பர்ஸுக்கு மேலேயே கீபேடு வந்துடும். ஆனால் எம்ஐயுஐலையாக இருக்கட்டும், இதில் பாருங்கள் எல்லாமே டிஃபால்ட் கீபேடு தான், எதுவுமே நான் மாற்றலை. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு யூஐலையும் கலர் ஓஎஸ்லையும் இதுலேயும் வந்து நம்பர்ஸுக்கு தனியாக நம்ம நம்பர்ஸுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துட்றாங்க எம்ஐயுஐயில். இதில் வந்து சாரி 1 UIல சாம்சங்கில் கலர் ஓஎஸ்லேயும் எம்ஐயுஐலையும் கீபேடு சாம்சங் மாதிரி கிடையாது. சாம்சங் கீபேடு நம்ம ஒரு மெசேஜ் டைப் பண்ணோம்னா
பெஸ்ட்டு வந்து சாம்சங் கீபேடு தான். அது எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப நாளாகவே சாம்சங் கீபேடு தான் நல்லாயிருக்கும் மற்ற கீபேட்ஸை விட. இது வந்து பேசிக்காக இருக்கிற டிஃப்ரென்ஸு. மற்றபடி கேமராவில் இதுலலாம் ஸ்னாப் ட்ராகன் இது 712 ப்ராசஸரில் போகுது, இது வந்து G90T நியூ ப்ராசஸரு. கேமராவெலாம் சொல்லவே வேணாம், சாம்சங் கிட்ட கூட நிற்காது ரெண்டு கேமராவுக்கு பக்கத்தில். மற்றபடி பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து கேமரா, நம்ம எந்நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க போகிறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு செகண்ட் லேட்டாக வந்தாலும், இப்போ ப்ராசஸர் லேட்டு தான், இது ஒரு செகண்ட் லேட்டு தான், எந்த நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு பிளிங்க் ஆகி தான் வரும். ஆனால் அதுக்காக நம்ம இதை குறை சொல்லிட முடியாது. இதில் ரேடியேஷன் லெவல் கம்மி, சார் வேல்யூ 0.456 தான் ஹெட்டுக்கு. இது ரெண்டுலேயும் சார் வேல்யூ தாறுமாறாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஸ் 07S போட்டு பாருங்கள், சார் வேல்யூ தெரியும். இதில் பாருங்கள் ஹெட்டில் வந்து 1.13 இருக்குது. இதில் பாருங்கள் சாம்சங்கில் பாருங்கள் சார் வேல்யூ வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, 0.45468. இதுலேயும் அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் அதிகமாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், இதில் அதாவது வந்து ரியல்மி ஃபோன்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் சார் வேல்யூ பார்த்தோம்னா ஹெட்டில் பாருங்கள் 1.07. இது எல்லாமே ஒன்றை தாண்டிடுச்சு. பார்டர் லெவல் வந்து 1.6 கவர்மெண்ட் லெவல்னு சொல்கிறாங்க இந்தியாவில். இவங்க 1.07 தான் வச்சுருக்காங்கன்னு யார் அளந்து பார்த்தது ஹெட்டில் போயிட்டு? அதை நம்ம மறுபடியும் லேபுக்கு தான் கொண்டு போகணும். இவங்க கொடுத்துருக்க லெவலை வச்சு பார்த்தாலே இது மூணுலேயும் ஒப்பிடும்போது சாம்சங் ரொம்ப லோ சார் வேல்யூ. ரேடியேஷன் லெவல், கதிர்வீச்சு லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து சாம்சங் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். கேமர், மற்றபடி நான் ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு மொபைல் நல்ல பெஸ்ட்டு. இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 14,000-15,000 செக்மெண்ட்டில் ரியல்மி 5 ப்ரோ, இது எம்ஐ வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ, இது ரெண்டும் பெஸ்ட்டு. இல்லை நான் பேசிக் யூஸர் தான், ஒன்றும் பெருசாக கேமரா எடுக்க மாட்டேன், நாளைக்கு விற்கும்போது ரீவேல்யூ நல்லா வரணும், மற்றபடி யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கணும், நம்ம இந்த மாதிரி மெசேஜுக்கு போகிறப்ப கீபேட்ஸு, மற்றபடி கான்டாக்டில் போகிறப்ப இந்த ரிச் லுக்கு அமோஎல்இடி ஸ்க்ரீன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு. இதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் இதில் என்ன ஒன்று இருக்குன்னா, இதில் வந்து அந்த அமேசான் அலெக்ஸா வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா, 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 அது இன்னும் டெஸ்டிங் லெவலில் தான் இருக்கும் போல். நிறைய டைம் நானும் சொல்லிப்பேன், இப்போ தான் ஓப்பன் ஆகுது அலெக்ஸா. என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா, மேக் அலெக்ஸா வாட்ஸ் த டைம் நவ், அலெக்ஸா வாட் இஸ் த டைம் நவ். நிறைய டைம் ரெஸ்பான்ஸே பண்ணலை. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு, அலெக்ஸா அப்டேட் தான் கொடுத்தாங்க. அப்போ கூட அது ஒழுங்காக வேலை, அலெக்ஸான் மட்டும் வேக்கப் ஆகுது, மற்ற எந்த ரெஸ்பான்ஸ் இன்னும் சரி வர இல்லை, நிறைய டைம் ஃபெயிலாக போகுது. ஃபியூச்சரில் அப்டேட் வரலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த சின்ன கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த மொபைல் வாங்குறதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.